அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து போட் அண்ட் ஸ்டீம் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து ஸ்டில் வாட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டில் வாட்டர்னால் தண்ணி ஓடாமல் அப்படியே நிற்கிறது. அப்போ வாட்டரோட ஸ்பீடு வந்து ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கணும். போட்டு வந்து நார்மலாக நிற்கிற தண்ணியில் ஒரு ஸ்பீடு போவோம். அந்த ஸ்பீடை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்குவோம். அதாவது ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். சப்போஸ் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது, அதை வந்து நம்ம ஒய்யின்னு எடுத்துக்குவோம். ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு ஒய். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன்லேயே போட்டும் மூவ் ஆகணும். தண்ணி ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன்லேயே போட்டும் ஃப்ளோ ஆகிறனால ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டு வந்து தண்ணியோட தண்ணியாக போகிறதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ அப்ஸ்ட்ரீம்னா என்னான்னு பார்ப்போம். அப்ஸ்ட்ரீம்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து போட்டு ஃப்ளோ ஆகிறது தான் வந்து அப்ஸ்ட்ரீமு. அப்ஸ்ட்ரீமில் வந்துட்டு வாட்டர் மூவ் ஆகிற டைரக்ஷனுக்கு வந்துட்டு போட்டு வந்து ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆகிறனால போட்டோட ஸ்பீடு வந்து குறையும். அப்போ வந்துட்டு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னா, போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கும். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். இந்த ரெண்டையும் வந்து நம்ம போட்டோட ரிலேட்டிவ் ஸ்பீடாக எடுத்துக்கணும். அடுத்து இந்த ஃபார்முலா பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த ஃபுல் டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். சப்போஸ் சம்மில் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்துட்டு போட்டோட ஸ்பீடோ இல்லாட்டி வாட்டரோட ஸ்பீடோ கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி ஃபார்முலா வருதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஒய்யும் கேன்சல் ஆயிரும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு 2x வரும். இதிலிருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது எக்ஸுங்கிறது வந்து போட்டோட ஸ்பீடு. அப்போ ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் எக்ஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. இதுதான் போட்டோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா. அடுத்து வாட்டரோட ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்புறம் இங்கே இருக்க மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு 2y கிடைக்கும். இதிலிருந்து ஒய் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஒய் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2 வரும். இதுதான் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா. சப்போஸ் சம்மில் வந்து அலாங் த ஸ்ட்ரீம்னு கொடுத்துருந்தாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னு எடுத்துக்கணும். சப்போஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுனு எடுத்துக்கணும். இப்போ இந்த சம் பார்ப்போம். வாட் டைம் வில் பி டேக்கன் பை எ போட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 75 km அலாங் த ஸ்ட்ரீம் இஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 10 km/h அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 5 hr. ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். டிஸ்டன்ஸ் டைம் ஸ்பீடு இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து 75 km அது இங்கே எடுத்து எழுதிக்கணும். போட்டோட ஸ்பீடு வந்து 10 அதை இங்கே எடுத்து எழுதணும். வாட்டரோட ஸ்பீடு வந்து 5 அதை இங்கே எடுத்து எழுதிக்குவோம். சம்மில் வந்து அலாங் த ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க. அலாங் த ஸ்ட்ரீம்னா டவுன் ஸ்ட்ரீமு. டவுன் ஸ்ட்ரீமில் வந்து போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்கே ஆட் பண்ணோம்னா 10 + 5 = 15 வரும். டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டி இன்ட்டு எஸ். இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த சம்மில் டிஸ்டன்ஸ் 75, டைம் தெரியாது, டீன்னே வச்சுக்குவோம், இன்ட்டு 15.
D equal to T into S அந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 75 15 அடிக்க முடியும், அப்போ 5 தடவை வரும், அப்போ டைம் வந்து 5 hour. இதான் ஆன்சர். இப்போ இந்த சம் பார்ப்போம். ஏ மேன் ரோஸ் 64 kilometers இன் 8 hours அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம், த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் பீயிங் 4 kilometers பெர் ஹவர். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் மேன் இன் ஸ்டில் வாட்டர்? இப்போ சம்மில் கொடுத்துருக்கத எடுத்து எழுதுவோம். டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். சம்மில் டிஸ்டன்ஸ் வந்து 64 kilometers கொடுத்துருக்காங்க, அதை இங்கே எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து டைம் வந்து 8 hours, அதை இங்கே எடுத்து எழுதிக்குவோம். மென்னோட ஸ்பீடு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்குவோம். வாட்டரோட ஸ்பீடு வந்து 4, அதை இப்படி எடுத்து எழுதிக்குவோம். சம்மில் அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா வந்து அப்ஸ்ட்ரீம்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ஸ்ட்ரீமில் வந்து மென்னோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணோம்னா மென்னோட ரிலேட்டிவ் ஸ்பீடு தெரியும், அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 4 வரும். இப்போ ஃபார்முலா பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு, அந்த ஃபார்மெட்டில் தான் இப்போ இதை எடுத்து எழுத போகிறோம். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 64, அப்போ 64 ஈக்குவல் டு டைம் வந்து 8, அப்போ 8 இன்ட்டு ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் 4. இப்போ டி ஈக்குவல் டு டி இன்ட்டு எஸ் அந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 64 வந்து 8 அடித்தோம்னா 8 வரும், அப்போ 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்க மைனஸ் 4 இங்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் 4 மாறும். அப்போ 8 ப்ளஸ் 4 வந்து 12 வரும், அதான் மென்னோட ஸ்பீடு. இப்போ இந்த சம் பார்ப்போம். ஏ மேன் ரோஸ் 90 kilometers இன் 5 hours அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் அண்ட் ஹிஸ் ஸ்பீட் 24 kilometers பெர் ஹவர். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் கரண்ட்டு? இப்போ சம்மில் கொடுத்துருக்கத எடுத்து எழுதுவோம். டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு. சம்மில் டிஸ்டன்ஸ் வந்து 90 kilometers கொடுத்துருக்காங்க, அடுத்து டைம் வந்து 5 hours கொடுத்துருக்காங்க, அடுத்து மென்னோட ஸ்பீடு வந்து 24 kilometers பெர் ஹவர், அதை இங்கே எடுத்து எழுதிக்கணும். வாட்டரோட ஸ்பீடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அது நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு எடுத்துக்குவோம். அந்த வேல்யூவை வந்து இங்கே எடுத்து எழுதுவோம். சம்மில் வந்து அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து அப்ஸ்ட்ரீம்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ஸ்ட்ரீமில் வந்து மென்னோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணோம்னா வந்து 24 மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ ஃபார்முலா பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு. இப்போ இந்த ஃபார்மெட்டில் இதுக்கு கீழே கொண்டு வருவோம். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து 90, அப்போ 90 ஈக்குவல் டு 5, அதாவது டைம் வந்து 5, அப்போ 5 இன்ட்டு 24 மைனஸ் எக்ஸு. இப்போ டி ஈக்குவல் டு டி இன்ட்டு எஸ் அந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 90 வந்து 5th வாய்ப்பாடால் வந்து நம்ம அடிக்க முடியும். அப்படி அடித்தா 18 வரும், அப்போ 18 ஈக்குவல் டு 24 மைனஸ் எக்ஸ்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 6 வரும், அதான் வாட்டரோட ஸ்பீடு. இப்போ இந்த சம் பார்ப்போம். ராஜா கேன் ரோ 24 kilometers பெர் ஹவர் இன் ஸ்டில் வாட்டர் வென் த ரிவர் இஸ் ரன்னிங் அட் 6 kilometers பெர் ஹவர். வாட் டிஸ்டன்ஸ் வில் ஹி கவர் இன் 3 hours அட் டவுன் ஸ்ட்ரீம்? இப்போ சம்மில் கொடுத்துருக்கத எடுத்து எழுதுவோம். டிஸ்டன்ஸு, டைமு, அடுத்து ஸ்பீடு. ராஜாவோட ஸ்பீடு வந்து 24, அதை இங்கே எடுத்து எழுதுவோம். ரிவரோட ஸ்பீடு வந்து 6, அதை இங்கே எடுத்து எழுதுவோம். டைம் வந்து 3 hours கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டவுன் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு மென்னோட ஸ்பீடையும் ரிவரோட ஸ்பீடையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 13 வரும், அதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்கே. இப்போ ஃபார்முலா பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு. இந்த ஃபார்முலாவில் வந்து கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதனால் டீன்னே வச்சுக்குவோம்.
டைம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஈக்குவல் டு 3 × 30, சிம்பிளிஃபை பண்ணோம்னா டி ஈக்குவல் டு 90 வரும். அப்போ 3 மணி நேரத்தில் ராஜா வந்து 90 கிலோமீட்டரை ரீச் பண்ணிடுவார். இப்போ இந்த சம் பார்ப்போம். கார்த்தி கேண்ட்ரோ அப்ஸ்ட்ரீம் அட் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் அட் 18 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஃபைண்ட் த கார்த்திக்ஸ் ரேட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் த ரேட் ஆஃப் கரண்ட். இப்போ சம்மில் கொடுத்துருக்கத எடுத்து எழுதுவோம். டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 18 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கார்த்திக்கோட ஸ்பீடு வந்து கண்டுபிடிப்போம். கார்த்திக் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 வரும். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 18, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 10, டிவைடட் பை 2 வரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 18 + 10 = 28. அப்போ 28 / 2 வந்து 14 வரும். அப்போ கார்த்திக்கோட ஸ்பீடு வந்து 14 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் ஆன்சரு. இப்போ வாட்டரோட ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸ்பீட் ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு x − y / 2. இதான் ஃபார்முலா. கொடுத்துருக்க வேல்யூவை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 18 − 10 / 2 வரும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 18 − 10 = 8 வரும். அப்போ 8 / 2 = 4. இதுதான் வாட்டரோட ஸ்பீடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.